மாணவர் தற்கொலை குறித்து சூர்யா பேசினதுக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நீதிபதிகள் வந்து அதுக்கு சூர்யாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. அப்படி பார்த்தா சூர்யாவுக்கு தமிழ்ல இல்லை தமிழ்நாடு இல்லை எல்லாருமே ஆதரவாக இருக்கணும். அந்த கருத்து வந்து ஏற்புடையது. அவர் மனச்சான்றிலிருந்து பேசுகிறார், எல்லாருடைய உணர்வையும் பேசுகிறார். அவர் புகழ்பெற்ற திரை கலைஞராக இருக்கிறனால அதை அவரை போய் நீங்கள் மிரட்டுறீங்க அச்சுறுத்துறீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னை ஒரு தடவை மிரட்டி பாருங்களேன். என்னது அவருக்கு முன்னாடியிருந்து பேசிட்டுருக்குறேன், ஒரு தடவை மிரட்டி பாருங்கள். என்ன வருமான வரி சோதனை போடுவீங்க, பயந்துருவார்னா சோதனை போடுங்க, ஒரு தடவை போடுங்க. இது ஒரு கருவியாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆகுனா நான் இன்கம் டேக்ஸ் ரைடு போட்டுருவேன் அப்படின்னு. அப்படின்னா எப்படி? அவர் கருத்து நியாயமானது. அவரே சொல்கிறார் பாருங்கள், அகரம் இந்த அறக்கட்டளையிலேருந்து இந்த நீட்டு வந்ததுலேருந்து ஒரு பிள்ளையே கூட அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற வைக்க முடியலன்னா அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் யார்? படிக்க வசதியற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த மருத்துவ கனவே இருக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கனவே வரக்கூடாதா? என்னை கேட்பாங்களா, சீமா முதலமைச்சராக ஆசைப்படுறான். தமிழனுக்கு முதலமைச்சரான்னு ஆசையே வரக்கூடாது. ஏன் விஜயகாந்த் முதலமைச்சர் விஜயகாந்த் நீங்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டீங்களா? ரஜினிகாந்த் யாரும் கேட்கல, சீமானை ஏன் கேட்குறாங்க? தமிழனுக்கு இந்த நாட்டை ஆளணுங்கிற ஆசை வந்துடவே கூடாது. அது ஒரு நக்கல் அடித்து கேவலப்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு அது மாதிரி மருத்துவமாராகனு ஆசை இருக்கக்கூடாதா? இதெல்லாம் ஒரு கொடுமை இது. அதனால் அவர் சொல்கிற கருத்து நியாயமானது. ஆதரித்த நீதிபதிகளுக்கு என்னுடைய நன்றி. எதிர்க்கிற நீதிபதிகள் கருத்தை பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்லணும். அந்த விஷயத்தில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற மாநிலத்தை எல்லாருமே நீட்டுக்கு ஆதரிக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. எல்லா மாநிலத்திலையும் இந்தியா ஆதரிப்பாங்க, எதிர்க்க மாட்டாங்க. எல்லா மாநிலத்தையும் ஜிஎஸ்டி ஆதரிப்பாங்க, எதிர்க்க மாட்டாங்க. அப்போ நான் எதிர்க்கக்கூடாதா? எல்லாரும் என்ன சொல்கிறது இப்போ புரியல, எல்லாரும் பைத்துக்காரனா தான் நீங்களும் பைத்துக்காரன் ஆயிடுவீங்களா? எப்படி எல்லாரும் அம்மனமாக இருந்தால் நான் அம்மனமாக இருக்கேன்னு தெரியுவீங்களா? இது ஒரு பைத்துக்கிறது. எது சரியோ அதான் செய்யணும். உலகத்துக்கு வழிகாட்டியவன் தமிழன், இதனையும் வழிகாட்டுவான். இந்தியாவிலே எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா அநீதியையும் முதல்ல ஏற்றினா இந்திய நிலங்களிலே இருக்கிற தூய இனம் பியூர் ரேஸ் தமிழன் மட்டும்தான் இருக்கான். எல்லாம் கலப்பினங்கள், கலப்பு மொழிகள். இது தெரியாது அவங்களுக்கு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டா நீங்கள் செத்துருவீங்களா இல்லை உயிரோடு இருப்பீங்களா? இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதிலை சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. நேற்று சட்டமன்றத்தில் விஜயபாஸ்கர் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், அதுக்கான சாத்திய கூற சொல்லுங்கள், நாங்கள் தமிழக அரசு முடிவெடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நான் முதலமைச்சர், இந்திய மருத்துவ குழுமம் இருக்குல்ல, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், என்னை அங்கீகரிக்க வேண்டாம். என் தகுதியை நான் தகுதியானவன் இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உன் வேலையை பாருன்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். உன் வேலையை பாரு, நான் படிக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தகுதியை நான் தேர்வு பண்ணிக்கிறேன். அவன் உலகத்தில் எங்கேயும் போய் மருத்துவம் பார்க்கணும்னா என் மக்களுக்கு பார்த்தா போதும். அதை சொல்வதற்கு துணிஞ்சு முடிவெடுக்க இங்கே இது இல்லை. நீட்டில் விளக்கலி விளக்கி விடு, நீட்லேருந்து என்னை நீட்டை விளக்கி விடு, இல்லை என்னை விளக்கி விடுன்னு ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. சும்மா எது எங்களுக்கு ஒரு கோப்பை ஒரு கடிதத்தை அனுப்புறீங்க, அதையே நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷில் அனுப்புறீங்க, தமிழில் அனுப்புங்கன்னு கேட்டால் அதுக்கு நேரம் இல்லைன்றீங்க. ஒரு வெக்கம் அல்ல உங்களுக்கு? எங்ககிட்ட வரியை வாங்க உங்களுக்கு நேரம் இருக்குது, பத்து வரி கடிதத்தை எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையோ? அப்போ அதில் அது கொழுப்பு தானே, அதில் அதிகார கொழுப்பு தானே. அப்போ அது என்ன ஆயிரும்னா, ஒரு தலைமுறையை நுட்பமாக கவனிச்சுட்டு வந்து ஒரு நாள் வெடிக்கும், வெடிக்கும். இப்போ பாருங்கள், வட இந்தியாவில் என்ன நடக்குது பாருங்கள், பீகாரில் என்ன நடக்குது, பஞ்சாபில் நடக்குது, போய் இந்திய எழுத்து அழிக்கிறான். கர்நாடகாவில் என்ன நடக்குது, தொடர்வண்டி நிலையத்தில் இந்தியா உடைக்கிறான். அதை நாங்கள் உடைச்சா ஃபாசிசம்பிங்க, அவன் உடைச்சா நேஷனலிசம்பிங்க. அதனால அந்த அளவுக்கு எங்களை தள்ளிடாதீங்க, தயவு செய்து தள்ளிடாதீங்க. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக நேரடியாக அந்த நாட்டுடைய முக்கிய நபர்களாக சேர்ந்து பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக இருக்காது. காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ இவர்கள் என்ன இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பிஜேபியின் தயவில் தான் இந்த ஆட்சியை நீட்டிக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சி ஆட்சி அதை எடுத்துக்கிட்டது, அதான் யதார்த்த உண்மை. காங்கிரஸ் அல்லது பிஜேபி எது ஆண்டாலும் கர்நாடகாவுக்கு அனுசரணையாக இருக்கும். காரணம், அங்கே ஆளுங்கட்சிகளாக இருக்குது. ஒன்று இப்போ காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்குது, பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியாக இருக்குது, இல்லை காங்கிரஸ் ஆளும் இது எதிர்க்கட்சி. அப்போ ஆளுகிற உயரத்தில் இருக்கிற அந்த தகுதியை நாம் இழந்துவிடக்கூடாது என்று கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக எது இருக்கோ அதை தான் செய்யும். இப்போ உங்களுக்கு விளங்குது நினைக்க, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவே என்னோட சேர்ந்து காவிரி உரிமைக்கு போராட சொல்லுங்களேன், இல்லை காங்கிரஸுக்கு போராட சொல்லுங்களேன், வராது. அதே மாதிரி கேரளாவிலையுமே முல்லை பெரியாற்று அணைக்கு என்னோட போராட சொல்லுங்கள், கம்யூனிஸ்ட்டுகளை காங்கிரஸும் போராடுது. ஏன்னா அங்கே நீங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவானீங்கன்னா அங்கே கம்யூனிஸ்ட் வென்றும், கம்யூனிஸ்ட் போறான்னா காங்கிரஸ் வென்றும். அந்தந்த மாநில மக்களின் உணர்வு கேட்ப அவங்க அரசியல் செய்வாங்க, ஆனால் எங்களை இந்திய உணர்வோடு இருக்க சொல்லுவாங்க. இங்கே தான் இருக்குது ஆபத்து. ஏழு மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வரும், நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, இதை பற்றி என்ன? சரி வரட்டும் பாபு. ஆனால் பல அரசியல் தலைவர்கள் இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க, ஆனால் இதே நிலையில் இரண்டு நாட்களுக்கு
அப்படி இல்லை, நீங்கள் வாய்ப்பு இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் நீட்டு தேர்வை எழுதாமல் நிராகரிப்போம்னு மாணவர்கள் போராடி வெளியில் வர முடியாது, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வழியே இல்லாமல் தான் நம்ம பிள்ளைகள் போய் அதை எழுதுகிறாங்க. ஆனால் அது கொடும் சூழல் தான். நீங்கள் அந்த நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் நம்ம மருத்துவ 24 மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது நம்ம தான், நமக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இந்தியாவிலே முதன்மையானது. ஏன்னா இங்கே வந்து மக்கள் இந்த மக்களின் காசில் இந்த மக்களுக்கான மருத்துவ வசதியை கட்டமைச்சதில் இன்றைக்கி எந்த கல்லூரியிலையுமே மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 100 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருப்பாங்க, அதிகபட்சமாக பூரா வட இந்தியர்கள். அவர்கள் படிச்சுட்டு இந்த மாநில மக்களுக்கு எப்படி மருத்துவம் பார்ப்பாங்க? அப்போ அதுக்காக தான் நம்ம அதை கேட்குறோம். இப்போ அவங்க வந்து என்னென்ன வட இந்தியர்கள் வந்து அதிகப்படியாக அவங்க தேர்ச்சி பெறது காரணம் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு தேர்வை நடத்துகிற அந்த ஆசிரியர்களே நீங்கள் அவங்கள விட்டடிக்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சரியாக வரல. இல்லை அந்த முறை வந்து அதனால் மாணவர்கள் எதிர எழுதுகிறாங்களே அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் கூழ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிச்சுத்தான் உயிர்வாழ நினைப்பீங்க. இப்போ நீட்டு ஆனாலும் நம்ம நீர் அந்த இது இருக்குது, இப்போ கொரோனா முடியலை, அதோட பழகிக்கிறது அதிகாரம் சொல்லிடுச்சு. வழி இல்லாமல் நம்ம முகம் முடியை போட்டு கையில் போட்டு சானிடைசர் போட்டு சோப் போட்டுக்கிட்டு என்ன கொரோனாங்கிறாங்க, அதை மீறி வெளியில் வராங்க, வழி இல்லை. அந்த நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஆனால் ஒரே கேள்விங்க, நாம் தமிழர் வரை வரைக்கல மீண்டும் நுழைவுத்தேர்வு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம். மீண்டும் நுழைவுத்தேர்வு இல்லை, ஏற்கனவே இருக்கிற நுழைவுத்தேர்வை இது பண்ணுவோம், நீட்டு தேர்வு தேவையில்லைங்கிறோம். ஏற்கனவே இருக்கிற நுழைவுத்தேர்வு அவங்க படித்த பிள்ளைகள் படித்த அதே +1 +2 உள்ள கேள்விகளை கேட்டு இது பண்ணுறது, அது ஏற்கனவே இருந்த முறை தான். வேணாலும் அதையும் வேணால் நீக்கிவிடுவோம். நீங்கள் வந்து படித்து வரீங்களா? ஒரு முறையும் மாணவரோ மாணவியோ இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அழுத்தம் போகும்போது தொடர்ந்து நீட்டு இருக்க ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இதுக்கு வந்து இது கடுமையான சட்ட போராட்டம் பண்ணும் ஒரு மாநிலமே இது கொந்தளித்து அதிலிருந்து நம்ம விளக்கு பெறணும். இப்போ அதுதான் இருக்குது, அதுக்கு இது வலுவான ஒரு ஆட்சி உருவாகணும், அப்போ தான் இது சரியாக வரும். நான் வந்து என் பிள்ளைகளுக்கு சொல்லுவது என்னென்னா, இங்கே வந்து இது உயிருக்கு மதிப்பற்ற ஒரு நாடு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பல போராட்டங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கோம், நீர் உரிமைக்கோ மொழி உரிமைக்கோ அதே மாதிரி ஈழப்படுகொலை தடுப்புக்கோ நம்ம பல உயிர்களை கொடுத்துருவோம். இவர்கள் நம்ம ரத்தத்தை நம் மரணத்தை ருசிப்பார்கள் ரசிப்பார்களே ஒழிய அதுக்கு செவி சாய்த்து அதுக்கு கருணை காட்டி இறக்கப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வுக்கு வரவே மாட்டார்கள். இன்னும் நம்ம 9 பேர் இல்லை, 9000 பேர் இறந்தாலும் ஒரு செவி சாய்க்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு கோட்பாடு அது, அவர்களுடைய கொள்கை முடிவு அது, செவி சாய்க்க மாட்டார். அது ஆர்எஸ்எஸ்ஐ வந்து இந்த பிஜேபியை வந்து மனித குல எதிரி அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவளுடைய கருமான்றுவாங்க, அவள் தலையில் விதிக்கப்பட்டிருக்குது அதான்றுவாங்க. அதனால தான் அவங்க இறங்கி என்னோட வரமாட்டாங்க, என்னுடைய கூரையை வந்து பார்க்க மாட்டாங்க, குடிசையை பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய எது துயரத்தையும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாருடைய கவலையும் தெரியாது. இத்தனை 100,000 பேர் பட்டினி கிடக்கிறானேன்னு ஒரு தடவை சொல்லுங்கள். அவள் ஃபேக்ட், அவள் ஃபேக்ட், அது அவள் கர்மா, அவள் வாங்கி வந்த விதி அவளுடைய ஊழ்வினைன்ட்டு போயிடுவான். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர்கள் வந்து நம்மளை கவனிக்கவே மாட்டார்கள் அவர்கள். அதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம், அந்த கோட்பாட்டையே நம்ம எதிர்க்கிறோம், தகர்க்க நினைக்கிறோம். அதனால் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீங்கள் உயிரை கொடுத்து இறந்து போராடுவதை விட இருந்து போராடணும்னு நினைங்க, அதுதான் வலிச்சே இருக்குது. இப்போ நீங்கள் 9 பேர் உயிரை கொடுத்தும் ஒன்றும் நடக்கலை இங்கே. அதனால் நீங்கள் உங்களை பெற்று ஆசையாசையாக வளர்த்து பெருங்கனவோடு இருக்கிற அந்த தாய்மை பாசங்காட்டி கொடுத்த தாய் தந்தையரை உறவினர்களை எங்களை போன்ற எல்லோரும் நேசிக்கிற பிள்ளைகளை கலங்கடித்து மனச்சோர்வு காலாக்குவதை நிறுத்தணும். நீங்கள் உயிரை கொடுப்பதை நிப்பாட்டுங்க, பார்த்துக்குருவோம். நமக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு இவர்களை வந்து நாம் இருந்து போராடி வீழ்த்த முடியும். இந்த நீட்டு தேர்வில் ஒரு சாதாரண நம்ம ஒழிக்க முடியும். அதுக்கு வந்து எல்லாரும் உணர்வு பெற்ற எல்லாரும் ஒன்றாக இணைந்து நிற்கணும், அதுதான் முக்கியம். இதில் உயிரை கொடுக்குறதுனால ஒரு பயனும் வரப்போகிறதில்லை. இப்போ இறந்தது ஒரு நாட்டின் பிரதமர், ஒரு வருத்தம் இல்லை. இதே வட இந்தியாவில் ஒரு மாணவி மாணவி செத்துருந்தா எத்தனை எவ்வளவு பேர் அதுக்கு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு வருத்தம் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு உலக அழகியாக ஒரு நடிகை தேர்வு ஒருத்தி தேர்வுபட்டு வந்தால் சுற்றில் வாழ்த்து செய்தி போட தெரியுது, சுட்டு செய்தியில் இத்தனை பிள்ளைகள் இறந்துருக்காங்க அதுக்கு வருத்த செய்தி இந்த நாட்டின் பிரதமருக்கு போட தெரியாதா? எங்களுக்கும் சேர்த்து அவர் தானே பிரதமர். அது அவ்வளோதான் எங்கள் மேலே அவங்களுக்கு பரிவு கருணை.